நாங்கள் ரஞ்சனி காயத்ரி, கர்நாடக இசை கச்சேரி பாடுவோம். நான் ரஞ்சனி. நாங்கள் ரெண்டு பேரும் 1988 மார்கழி உற்சவத்தில் சென்னையில் கலந்துருக்கோம். கச்சேரி பாட வாசிச்சிருக்கோம், பாடியிருக்கோம். இது வரைக்கும் காமராஜர் அரங்கத்தில் ரொம்ப இசை விழா நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப நடக்காது. கர்நாடக இசை விழா கச்சேரிகள் அதுவும் லக்ஷ்மண் ஸ்ருதி ஆரம்பித்த சென்னையில் திருவையாறு தான் முதல் முறையாக முழு சீசனே அங்கே காமராஜர் அரங்கத்தில் கச்சேரி பண்ணுறது முதல் முறை அவா தான். அது ரொம்ப ஒரு அமோகமான ஒரு லெவலில் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலி ஒரு கர்நாடக இசை விழானா ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளேயே இருக்கும். அதை பற்றி பரிச்சயமானவா, அதை பற்றி தெரிந்தவா, அதுக்குள்ளே இறங்கினவா தான் நிறைய பரவலாக கச்சேரிக்கு வந்து கேட்பா. லக்ஷ்மண் ஸ்ருதி சென்னையில் திருவையாறு வழங்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு சர்க்கிள் நம்ம பெருசாக இருந்து பார்க்குறோம். பெரும்பாலும் ஜென்ரல் பப்ளிக் இதை பற்றி ரொம்ப தெரியாதவா, ஒரு லைட் மியூசிக்கே நிறைய கேட்டவா, ஒரு நாட்டுப்புற பாட்டு கேட்டவா, கர்நாடக இசை என்னன்னே ரொம்ப தெரியாது. இந்த மாதிரி கச்சேரி கேட்டு சென்னையில் திருவையாறுனால நிறைய பேருக்கு போயிட்டு சேர்ந்துருக்கு. இந்த ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் கர்நாடக மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிண்டு பரவலாக எல்லாருக்கும் போயிட்டு சேர்றது, இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்கது இந்த விஷயம். இந்த விழா 18 டிசம்பர்லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அமோகமாக கிராண்டாக நடக்க போகுது. கர்நாடக இசை கச்சேரி மட்டும் இல்லை, நிறைய அக்ராஸ் மெனி ஜானர்ஸ், ஹிந்துஸ்தானி கச்சேரி, வேற மிக்ஸ் ஆஃப் மெனி அதர் மியூசிக், டான்ஸ், எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட் அவெயிட்ஸ் யூ. ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்கிறது, நீங்கள் எல்லாரும் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அனதர் எட் அனதர் ஃபெஸ்டிவல் இஸ் தேர் உங்களுக்காக காத்துட்டுருக்கு, எல்லாரும் வரணும். இதில் வெட்டரன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வளரும் கலைஞர்களும் இதில் பங்கேற்கிறாங்க. அதனால் எல்லாரும் கண்டிப்பாக கச்சேரிக்கு வாங்க. எங்கள் கச்சேரி ஞாயிற்றுக்கிழமை 21 டிசம்பர் அன்னைக்கு 4:30 PM. See you there. வணக்கம். வணக்கம்.